ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்ட்டூன் நெட்ஒர்க் சேனலோட மிகவும் பிரபலமான டாம் அண்ட் ஜெரி ப்ரோக்ராமை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் டாம் அண்ட் ஜெரியை பற்றி பேசிகிட்டு இருக்கானேன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அதாவது குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் டாம் அண்ட் ஜெரி. அதாவது எலியும் பூனையும் செய்கிற சேட்டைகள் தான் டாம் அண்ட் ஜெரி ப்ரோக்ராம். ரொம்பவே காமெடியாக எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் டாம்க்கு நம்ம சிம்பு அவர்களோட வாய்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது குழந்தைகளெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அடிக்கடி பார்க்குற முகத்தாலேயோ இல்லை அடிக்கடி கேட்டுட்ருக்க குரல்களாலேயோ மட்டும்தான் குழந்தைகளை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்படி குழந்தைகளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண வாய்ஸ் தான் நம்ம சிம்பு அவர்களுடைய வாய்ஸ். இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, சிம்பு இன்னும் ரொம்பவுமே பிரபலமாகிக்கிட்டே தான் இருக்கார். சிம்புவோட வாய்ஸை வச்சு டாம் அண்ட் ஜெரி ப்ரோக்ராமை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். சிம்பு உடல் எடையை குறைச்சதுக்கப்புறம் ரொம்பவுமே ஆக்டிவாக ஏகப்பட்ட படங்களை அள்ளி போட்டு நடிச்சிட்ருக்காருன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் மாநாடு திரைப்படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிருக்காரு. அடுத்ததாக கிருஷ்ணாவோட இயக்கத்தில் 10 தல திரைப்படத்துலையும் நடிக்க இருக்காரு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மஃப்டி அப்படின்ட்டு பேர் வச்சு எடுக்க ஆரம்பித்தப்பவே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இப்போ 10 தலன்னு பேர் வச்சு 10 தல ராவணனாக சிம்பு களமிறங்க போகிறாருன்ட்டு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. அடுத்ததாக ராம் இயக்கத்தில் ஒரு படத்துலையும் நடிக்க இருக்காரு. மறுபடியும் சிம்பு விட்ட இடத்த பிடிச்சி ஒரு டாப் ஸ்டாராக வளம் வர போகிறாருன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட டிவி சேனல்கள் இப்போ சிம்புவை அதிகமாகவே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் குக் வித் கோமாளி விஜய் டிவியில் அந்த கிராண்ட் ஃபினாலே ஷோவுக்கு சிம்பு அவர்கள் தான் வந்திருந்தார். அந்த ஷோ இன்னுமே பிரபலமாச்சு சிம்பு அவர்கள் வந்ததுக்கப்புறம். இப்போ டாம் அண்ட் ஜெரி வரைக்கும் சிம்புவை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, காரணம் சிம்பு மறுபடியும் விட்ட இடத்த பிடிச்சி ஒரு டாப் ஸ்டாராக வளம் வர போகிறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் சிம்புவை அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் சிம்புவை பற்றின பல தகவல்களுக்கு நம்ம ரெட் ஸ்பைடர் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதை எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம வீடியோவை பார்க்குற நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமவே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.